மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. மரணம் பொதுவானது தான், இருந்தாலும் நம்மோடு மிக பழகியவர்கள் நம்மை விட்டு பிரிகின்ற பொழுது கஷ்டமாக தான் இருக்குது. துளிக்கும் தலைக்கணம் இல்லாத அன்பு, அடக்கம், அறிவு இவை கூடிய ஒரு மனிதர், நல்ல திறமைசாலி. அவர்கிட்ட பல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது துளியும் தனக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வாய்ப்புகள் வரவில்லையே அப்படிங்கிற வருத்தம் அவர்கிட்ட இல்லாமல் ஜென்ரலாக சாதாரணமான விஷயங்களை பேசுவார். எல்லோருக்கும் ஆறுதல் சொல்வார், எல்லோரோடும் அன்பாக பழகுவார். ரொம்ப நல்ல மனிதர். அவர்கிட்ட வந்து இந்த விஷயம் அப்படிங்கிறது இல்லை, பல விஷயங்களை நம்ம வந்து அவர்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இந்த இடத்துல இப்படி இருக்குன்னா இதை இப்படி சொல்லலாமா அப்படி சொல்லலாமா அப்படின்னு அவர் டப்பிங்குக்கு வருகின்ற காலகட்டங்களில் நான் அதுக்கப்புறமா வந்து இப்போது நான் திரைத்துறையில் நடிக்கிறதுக்கு போனதுக்கப்புறமா அவரை சந்திக்கிற வாய்ப்புகள் எனக்கு அதிகமாக கிடைக்கல. இருந்தாலும் எப்போவாவது ஒரு தடவை வந்து எனக்கு திடீர்னு தோணும் பொழுது அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுவேன். இப்போ கூட அதுவும் இந்த கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறமா அவர்கிட்ட பேசலை. திடீர்னு நேற்றுக்கு அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு என்னுடைய நண்பன் பாபுஸ் தான் எனக்கு சொன்னான். பெரிய ஷாக்காக இருந்தது. நான் எடுத்தோடனே கேட்ட கேள்வி என்னப்பா உடம்புக்கு அப்படின்னு, ஒன்றுமே இல்லை. நான் அப்புறமா நான் ஃபோன் பண்ணி அவருடைய சன்கிட்ட கேட்டேன், ஒன்றுமே இல்லை, நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தார், திடீர்னு அப்படியே இறந்துட்டார் அப்படின்னாங்க. நல்ல மனிதர், நல்ல விதமாக சென்றிருக்கிறார். அவருடைய ஆன்மா இறைவன் நிழலில் இளைப்பாரட்டும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அவருடைய குடும்பத்திற்கு நம்மளால் ஆறுதல் சொல்ல முடியும், இழப்பை ஈடு செய்ய முடியாது. அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். எங்கள் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் முன்னாள் செயலாளர், முன்னாள் செயலாளர் சொல்ல முடியாது, எங்களுக்கு ரொம்ப காலமாக நிரந்தரமான செயலாளர் அவர் தான். அந்த அளவுக்கு எங்கள் யூனியனுக்காக அவர் உழைச்சிருக்கிறாரு. அவர் பாடலாசிரியராக நிறைய இடத்துல பேர் வாங்கிற ஆட்டமாக பாட்டமாக எங்களுக்கு தெரியும். அவர் பாடலாசியாக சாதித்ததும் கூட இருக்கிறது. ஆனால் அதை விட யூனியனுக்காக ரொம்ப உழைச்சிருக்கிறாரு. கடைசி வரைக்கும் யூனியன் உழைச்சார். இந்த இப்போ லாஸ்ட் செஷன் வரைக்கும் அது ரொம்ப உழைச்சார். அதனால் எங்களுக்கு எங்கள் யூனியன் சார்பாக எழுத்தாளர் சங்கத்தில் எந்த உறுப்பினரும் அவரை மறக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு நன்மைகள் செய்திருக்கிறார். அவரோட குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆறுதலை எப்படி சொல்கிறது தெரியல. ஏன்னா உட்காந்துருந்தானே பேசிட்டு இருந்தால் சடா இறந்துட்டா இருந்தாங்க. உண்மையிலே அந்த இறப்பு தான் நல்ல இறப்புன்னு இப்போ நம்ம எல்லாம் முடிவு பண்ணணும். காலம் வந்துடுச்சு தான். கொரோனா காலத்துக்கு அப்புறம் இழுத்து பறித்து எஸ்பி விவசாயம் மாதிரி போகிறதெல்லாம் கூட இது ஒரு நல்ல மரணம் என்ற சொல்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. நம்மளை அந்த நிலவையும் கொண்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும். அவர் இருந்த இப்போ தான் உலகத்தமிழ் மாநாட்டை அவருடைய பெயரை முன்னிறுத்தி எல்லாம் கொண்டாந்துருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அவர் அந்த செய்தியை கூட கேட்காமல் போய்விட்டார். ஆனால் நிச்சயமாக அவர் எல்லா தமிழர்கள் மத்தியும் மட்டுமல்ல, எல்லா கவிஞர்கள் மத்தியும் மட்டுமல்ல, சினிமா அரசியல் மட்டுமல்ல, யூனியனில் அத்தனை பேர் அங்கத்தினர் மட்டுமல்ல, எல்லார் குடும்பத்துக்கும் அவர் நினைவு நின்றுமே இருக்கும். அவருடைய குடும்பத்துக்கு எங்களுடைய ஆறுதலை எப்படி சொல்கிறது தெரில. அவர் ஆன்மா சாந்தி எடுத்து கொண்டு போய் ஆறு தரணும். எங்கள் தலைவர் பாக்கியராஜ் சார் அவர் மாலை போட்டதுனால வர முடியல. மற்ற செயலாளர் மனோஜ்குமார் அவர்கள் வந்து படப்பிடிப்பில் வெளியூர் இருக்கிறதுனால வர முடியல, ஸ்ரீரங்கம் அதெல்லாம். அதனால் நாங்கள் கொஞ்சம் பேர் வந்திருக்கிறோம். நிச்சயமாக அவங்களுக்கு வேண்டியதை நாங்கள் செய்வோம். மாற்றுக்கருத்தே. நன்றி, வணக்கம்.